குமரபாளையத்துலேருந்து வந்திருக்கேங்க. எனக்கு என் பேர் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் இருந்து 7 வருஷம் ஆகுதுங்க. நான் வந்து 2021 சரவணகுமார்ங்கிறவர் அபேஸ் காலனியில் அவங்க வீட்டு லைன் வீட்டில் நான் வாடகைக்கு கூட்டி போனேங்க. அங்கே அந்த அவன் வந்து எங்கிட்ட உதவி செய்கிற மாதிரி பேசி வீட்டுக்குள்ளே பாத்ரூம்லலாம் கேமராவில் வச்சு வீடியோலாம் வச்சுக்கிட்டு என்ன அவனோட இதுக்கு என்ன என்னங்க சொல்லி என்னை மிரட்டி ஒன்று 1 வருஷமாக ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சு இப்போ 6 மாத காலமாக தாங்க நான் அவங்ககிட்ட இந்த விடுதலையாகி வந்து திருப்பியும் வந்து என்னை அந்த வீடியோலாம் வச்சுருக்கேன் உன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு என் குழந்தைங்களெல்லாம் வந்து அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் வந்து நாங்கள் அந்த பிரச்சனையானப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி அதிமுக நகர செயலாளர்கிட்ட ஹெல்ப்பு கேட்டேங்க. அவங்க வந்து தான் பேசி இதுலேருந்து எல்லாம் வெளியே வந்தாங்க. இப்போ வந்து அவரே என்னையும் சேர்த்து வச்சு தப்பாக சித்தரித்து ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் ஆடியோ வெளியிட்ருக்காங்க. என்னால் நீ வாழ முடியல இதுக்கு துணையாக நான் குமாரபாளையம் திமுகக்காரங்க எல்லாம் துணையாக இருக்காங்க. என்னால் நிம்மதியாக வாழ முடியல. நான் 1 வாரம் ஆச்சு நிம்மதியாக குழந்தைங்கள வச்சுட்டு அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்ருக்குறேன். எனக்கு இதிலேருந்து ஏதாவது ஒரு விடுதலை கிடச்சேன் நானும் என் குழந்தைங்களும் நிம்மதியாக வாழணும். இதுக்கு உடனே இருக்க திமுகக்காரங்க மேலேயும் அவங்க கொடுக்கணும். அதுக்கான ஆடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குது. இதுக்கு நாங்கள் அதிமுக நகர செயலாளருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இது வந்து அவங்க இந்த விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் இருக்க பொம்பளைங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைனா இப்படி வச்சு அரசியல் பண்ணிடுவாங்களா? என்னால் வாழ முடியல. என் உயிருக்கும் திமுகக்காரங்களால் ஆபத்து இருக்குங்க. நான் 1 வாரமாக அப்படி தான் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்ருக்குறேங்க குழந்தைங்கள வச்சுட்டு. எனக்கு நான் நேற்று போய் நாமக்கல் காவல் ஆய்வாளர்கிட்ட மனு கொடுத்துருக்குறேங்க. இப்போ இங்கே எஸ்பி ஆஃபீஸ்லேயும் டிஎஸ்பி ஆஃபீஸ்லேயும் கொடுத்துருக்குறேன். எனக்கு அவங்க மேலேயும் ஆக்ஷன் இருந்தால் சரவணகுமார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணுங்க. அவங்ககிட்ட இருந்து என்னோடய வீடியோ எல்லாமே அழிச்சு எனக்கு இதிலேருந்து முழுசாக விடுதலையாகி நான் வரணுங்க. அவனுக்கும் அதுக்கு தகுந்த தண்டனையும் கிடைக்கணும். அவன் சார்ந்த திமுகக்காரங்க ஹெல்ப் பண்ணுறவங்களையும் இதில் எல்லாத்தையும் நீங்கள் எல்லோரும் இது பார்த்து எல்லாம் சொல்லணும். நீங்கள் மீடியாக்காரங்க தான் எல்லோரும் இதெல்லாம் வெளியிடணும். எனக்கு இதிலேருந்து விடுதலை கிடைக்கணுங்க.